மட்டக்களப்பு மாவட்டத்தின் பட்டிருப்பு வலயக்கல்வி அலுவலகத்திற்கு உட்பட்ட பட்டிருப்பு மத்திய மகாவித்யாலயம் கழுவாஞ்சிக்குடி தேசிய பாடசாலையின் ஆசிரியர்கள் நேற்று திங்கட்கிழமை பாடசாலை முடிவுற்ற பின்னர் பாடசாலை முன்றலில் பல்வேறு கோரிக்கைகளை எழுதிய பதாதைகளை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செயலாளர்கள் கடிதம் இருக்குது, அதன்படி தான் சில வேலைகளை நாங்கள் செய்கிறோம். இதுக்கு வந்து சில முக்கியமான பாடங்கள்ல எங்களுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணுறது சரியான நஷ்டமாக இருக்குது. ப்ரொவின்ஷியல் ஸ்கூல்களில் டீச்சர்ஸ் இல்லாது பட்டிருப்பு மத்திய மகாவித்யாலயம் தேசிய பாடசாலையினுடைய டைம் டேபிள் இதுவரைக்கும் நமக்கு ஒப்படைக்கப்படவில்லை, அனுமதி பெறப்படவில்லை. பாடசாலையானது டைம் டேபிள் ஒன்று இல்லாமல் இயங்குவதே பாரிய குற்றமாக கடங்களை ஏற்படுத்தப்படக்கூடிய ஒரு குற்றம். அந்த வகையில் இவர்களுக்கான டைம் டேபிள் அனுமதி பெறப்படாமல் இவர்கள் இதுவரை இயங்கி வந்திருக்கிறார். பாடசாலை செய்ய இயலாதன்னு சொல்லி போனார். இன்றையும் கூட எங்களுடைய பிரின்சிபல் இந்த பிரின்சிபல் சொல்கிற சொல்லிட்டு போனார், மீட்டிங்கை போட்டு சொல்லிட்டு போனார். வலைக்கழிவு பணிப்பாளர் தேவையில்லாத தலையீட்டின் காரணமாக நான் இந்த ஸ்கூலை செய்ய ஒவ்வொரு பிரின்சிபலும் இடமாற்றம் செய்து கொண்டு போவாங்க, நாங்களும் புது புது பிரின்சிபல் வரணும். சரிதானே, இது இடமாற்றம் கொண்டு போறதா என்றால் எங்களோட பிரதான கேள்வி. ரெண்டாவது இடமாற்றம், அதாவது டீச்சர்ஸில் நாங்கள் தேசிய பாடசாலாசிரியர்கள் நாங்கள் இடம் மேலதிக ஆளணி என்று சொன்னால் பிரின்சிபலாகவோ பிரின்சிபல்டையோ வலையக்கலை பணிப்பாளர்கிட்ட இவங்க மேலதிகமான ஆளணி என்று இனங்காட்டினால் நாங்கள் வேறொரு தேசிய பாடசாலைக்கு போக சம்மதம் தெரிவிக்கிறோம். வேறொரு தேசிய பாடசாலை இன்னொரு மாநகர பாடசாலை எங்களுக்கு போக விருப்பமே, அதுவும் எங்களோட பிள்ளைகள் தான் இருந்தால் நாங்கள் இன்னொரு பாடசாலை எங்களுக்கு ரிலீஸ் பண்ணுங்க. நீங்கள் நாங்கள் மேலதிக ஸ்டாஃப் மேலதிகமான ஆளணி என்ற எங்களை விடுவீங்க, நாங்கள் வேறொரு பாடசாலைக்கு போகிறோம். சயின்ஸ் படிக்கிற பிள்ளைகளை பார்த்த மட்டும் உயர்தரத்தில் படிக்கிறார்கள் பார்த்த மட்டும் சொன்னால் வெறும் 18-20 பேர் தான். அதுக்கு ஒரு டீச்சர் இருந்தது, அதே காடை தான் இப்பவும் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறாங்க. இப்போ வந்து அப்போ ஒரு பயாலஜி டீச்சரை வச்சு கொண்டு இப்படி நாங்கள் படிப்பிக்கிறது. அப்போ கேட்டால் எல்லாரும் விடமாற்றம் மட்டும் சொல்லிச்சிடும். இன்னும் நம்ம ஸ்கூலை மூடத்தான் வேணும், இல்லாட்டி இப்போ இந்த ஸ்கூலை வந்து டெவலப் இல்லாமல் சாதாரண நேரத்தோட 30 பேர் இருக்கிற மாதிரி தான் வைக்கணும். கதரை பிரச்சனை என்று சொல்லி கேட்டாலும் அதுக்கும் கடிதம் கொண்டு எழுதி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பிள்ளைகளிட்ட காசு பண்ணுன்னு சொல்லி புது பிரச்சனையாக கொண்டு வராங்க. ஒன்றரை கிளாஸ் வைக்கிறேன்னு சொல்லி வழிகிட்டாலும் பார்த்தோம்னு சொன்னால் அதுக்கு வேறு எப்படி வருது, கிளாஸுக்காக தான் வைக்கிறோம்னு சொல்லி வருது. அப்போ ஒவ்வொரு முறையும் புட்டிசம் அது இதுன்னு சொல்லி கைச்சு கொண்டிருந்தோம். நாங்கள் இப்படி படிப்பிக்கிறோம், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்குது. இங்கே எல்லாரையும் பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் பெர்மிஷன் தான் இருக்குது. In our administration, our principal need independence. When he want to administrate the school, he won't administrate it independently. He has to listen to every single time he has to listen to the zonal director, and he regulates every rule. Our principal could not work in this school. இவ்வாறு பட்டிருப்பு மகாவித்யாலயம் கழுவாஞ்சிக்குடி தேசிய பாடசாலையின் ஆசிரியர்கள் மேற்கொண்ட ஆர்ப்பாட்டத்தை கண்டித்தும் அவர்களுக்கு எதிராக பட்டிருப்பு வலயக்கல்வி அலுவலகத்திற்கு முன்பாக வலயக்கல்வி பணிப்பாளர் மற்றும் ஏனைய கல்வி அதிகாரிகள் உத்தியோகஸ்தர்கள் ஒன்றிணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 2010 வரையும் இந்த கல்வி வலயம் 2010 சேர் வரதுக்கு முன்பு இந்த கல்வி வலயத்தின் அமைப்பு கட்டட அமைப்பெல்லாம் வித்தியாசமாக இருந்தது. இப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு மாற்றம், சேர்ற நிர்வாக செயற்பாடு பாரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. சிறந்த ஒரு நிர்வாகி, சிறந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிற முகவர் அவர். இந்த பட்டிருப்பு கல்வி வலயத்தின் மாணவர்களை மாபெரும் மாற்றம் ஏற்படணும் என்ற செயற்படுற சிந்தனையாளர், ஒரு கல்வியலாளர், இப்படிப்பட்ட சட்டியினுடைய செயற்பாட்டில் இந்த பட்டிருப்பு தேசிய பாடசாலை ஒரு சில ஆசிரியர்கள் திட்டமிட்டு சேர்ற பேரை சீர்குலைக்கோடும் என்று தான் வந்திருக்கிறார்கள், இந்த செயற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிறந்த நிர்வாகி என்பதை நான் உங்களுக்கு அறியத்திருக்கிறேன். பாடசாலை பட்டிருப்பு மத்திய மகாவித்யாலயம் அதனுடைய முன்னாள் அதிபர் திருவாளர் சபீசன் அவர்கள் இந்த பாடசாலையை விட்டு மாணவர்களிடமிருந்து பணம் பெறவிட்டமை தொடர்பாக குற்றங்கள் விசாரிக்கப்பட்டு இந்த பாடசாலையினூடாக வெளியேற்றப்பட்டவர். இதற்கு மக்களும் கிராம மக்களும் எனக்கு பல சான்றுகளை சமர்ப்பித்திருந்தனர். கடந்த 25/11/2023 ஆண்டு மாகாண கல்வி பணிப்பாளரிடமிருந்து முதலாவது நினைவூட்டலும் வந்திருந்தது. அதை பற்றி விசாரணை செய்து அவரை அறிக்கையிடும்படி
அவர் தொடர்ச்சியாக பண மறவிடல் மோசடி செய்தல் போன்ற விடயங்களிலே குற்றம் சாட்டப்பட்டுதான் உண்மையிலே தற்காலிகமாக மாகாண கல்வி பணிகளை பணிமனையில் இணைக்கப்பட்டிருக்கிறார். அவருடன் ஒரு ரெண்டு ஆசிரியர்கள் இங்கு தொடர்பாக இருக்கிறார்கள். அவர்களை வைத்துக் கொண்டு இது நீண்ட நாட்களாக திட்டமிடப்பட்ட ஒரு செயற்பாடு. அவர் வெளியேற்றப்பட்டதற்கு எதிராக இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்ய வேண்டும் என்று இன்று அதனுடைய விளைவாக அதனுடைய பிரதி அதிபர்கள் இருவரும் அவருடைய நண்பர்கள் ஏற்கனவே இருந்தவர்கள் தற்பொழுது ஒரு சில ஆசிரியர்கள் உதவியுடன் இந்த ஏற்பாட்டத்தை அந்த அடிப்படையிலே வலியக்கடி அலுவலகத்திலே உதாரணமாக பற்று மத்திய மாவட்டத்தில் 20 அனுமதிக்கப்பட்ட ஆளுநர் ஆரம்ப கல்விக்கு 32 ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். மீதி மேலதிகமான 12 ஆசிரியர்களும் எந்த விதமான நேர சூசியை மாற்றி அவர்கள் சம்பளம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இதனை யாராலும் அனுமதிக்க முடியாது. அதே போன்று வெள்ளாவளி பிரதேசத்திலே எந்த விதமான ஆசிரியர்களும் இல்லாமல் வெறுமனை அபிவிருத்தி உத்தியோகத்தின் ஒத்துழைப்புடன் இயங்குகின்ற பல பாடசாலைகள் காணப்படுகின்றன. அந்த அடிப்படையிலே நாங்கள் ஓரிரு ஆசிரியர்களை நாங்கள் இடமாற்றம் செய்ய தொடங்குகின்ற வேளையிலே இது பிற தீய சக்திகளால் தூண்டப்பட்ட ஒரு பகிஷ்கரிப்பாக நான் இதனை கருதுகிறேன். அதனை விட புதிய அதிபர் இந்த பாடசாலையை கடமையேற்றுகிறார். புதிய அதிபர் கடந்த காலமாக செயற்பட முடியாத நிலைமையில் காணப்படுகிறார். உதாரணமாக பழைய இரண்டும் முன்னே நாள் அதிபரும் இந்த அதிபரை செயல்படாமல் தடுப்பதற்கான சகல முஸ்தீப்புகளையும் இது செய்திருக்கிறார்.